தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 2.5 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை. கோயில் திருவிழாக்களில் பாகுபாடு இல்லாமல் நடத்தப்படுவதை உறுதி செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் எச்சரிக்கை. கொடைக்கானலில் நாளை தொடங்குகிறது மலர் கண்காட்சி. மலர்களால் சேவல், மயில் உள்ளிட்ட உருவங்கள் வடிவமைக்கும் பணி தீவிரம். இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டங்களில் மிக மிக கனமழைக்கான ரெட் அலர்ட். நாளை நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. அதிகபட்சமாக பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டர், சிங்கம்புணரியில் 14, மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 65 கோடி ரூபாயில் புதிய கட்டடங்கள் கட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. 1,12,000 சதுர அடியில் உலக தரத்தில் பிரம்மாண்டமான கட்டுமான பணி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு கைது நடவடிக்கை கூடாது. நீதிமன்றத்தின் அனுமதி பெற்றே கைது செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு. திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் அதிகாரிகள் நடவடிக்கை. வேதாரண்யத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிப்பு. உப்பளங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்பை தார்பாய் கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.